अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरि व्यासतीर्थगुरुर्भूयात् तस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன். முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்தி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசலாம். பிப்ரவரி மாதம் 2023 ஆண்டு எப்படி இருக்க போகிறது? பிப்ரவரி மாதத்தில் மிக முக்கியமான மூணு கிரகத்துடைய பெயர்ச்சி நடக்க போகிறது. அதில் முதலாவதாக புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு 8ஆம் தேதி பெயர்ச்சி அடைகிறார். ஸோ 8ஆம் தேதி புதன் வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைக்கப் போகிறார். அதுக்கப்புறம் சூரியன் பார்த்திங்கன்னா மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு 13ஆம் தேதி மாசி மாதம் 1ஆம் தேதி வந்து பெயர்ச்சி அடைய போகிறார். 16ஆம் தேதி சுக்கரன் வந்து பெயர்ச்சி அடைகிறார். இங்கே கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறார். அதனால் ஆல்ரெடி குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். ஸோ குரு தன்னுடைய வீட்டில் சுக்கரன் ஆட்சிப்படக்கூடிய இடத்துல மீனத்துக்கு போகும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பிப்ரவரி 5ஆம் தேதி தை பூசம். தை பூச தண்ணிக்கு கண்டிப்பாக முருகன் வழிபாடு பண்ணணும். பால தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு பண்ணுறது, முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறதுங்கிறது உங்கள் குலம் விருத்தி ஆகும். பிப்ரவரி 18ஆம் தேதி சிவராத்திரி பண்டிகை. அதாவது சிவராத்திரி பொழுது ஆக்சுவலாக 4 ஜாமங்களுமே உணவு உட்கொள்ளக்கூடாது, தூங்காமல் இருக்கணும். அப்படி நீராகாரம் கூட எடுத்துக்காமல் இருந்து அடுத்த நாள் காத்தால் சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தூங்கலாம். அதாவது ஜென்ம ஜென்மாந்தரமாக நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அருமையான நாள் சிவராத்திரி. அது மாசி மாதத்தில் வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். யாருக்குன்னா பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு. அதனால தான் வந்து சிவராத்திரி வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஒரு ஒரு ராசிக்குமான பலன்களை இப்போ பார்க்கலாம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள், அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் சனி சுக்கரன் மூணுமே சேர்ந்துருக்கிறது. அதனால் கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, பழைய விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த விதத்தில் நீங்கள் வந்து கமிஷன் புரோக்கரேஜ் கலை சார்ந்த விஷயங்கள் இருந்தீங்கன்னா பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா சுக்கரன் பயிற்சி அடைகிறது எங்கே, மீனத்துக்கு. ஸோ மீனத்தில் சுக்கரனுடைய இடம், சுக்கரன் தன்னுடைய வீட்டில் இருக்கிறது, குருவோட சேர்ந்துருக்கிறது, குரு சுக்கரன் ராங் காம்பினேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பணத்தை கொடுக்கும், பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும், செம பணம், செமையான தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான ஒரு இடத்துலேருந்து ஃபோன் வரும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துலேருந்து ஃபோன் வரும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நம்பாமல் இருந்தாலும் இது உண்மையாகவே நடக்கும். பணம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. விவசாயிகளுக்கு நல்லா இருக்க போகிறது, வியாபாரிகளுக்கு நல்லா இருக்க போகிறது. இன்னும் சுக்கரன் குரு காம்பினேஷன் காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுனா உங்களுக்கு 6ஆம் வீடு அருமையான வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை, மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை, கலை சார்ந்த வேலையாக இருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு குழந்தை பிராப்தம் கூட ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். எல்லா விதமான போட்டிகள்லையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு வீடை விற்றுறது, பணம் கைக்கு வந்து சேர்றது, ஒரு வீடை விற்றுட்டு இன்னொரு பெரிய வீடு வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 70% இருக்குது. பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 100% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி, தாயார் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும்.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.